வெல்கம் டு சி தமிழ் சேனல் சி ஃபவுண்டேஷன் பிசிகே டைப் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் கவர்மெண்ட் பாலிசின்னு நிறையா பாலிசி இருக்குது. அதில் மெயின் அந்த சாப்டர் நம்ம தொடர்ந்து எதை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம்னா பிஸ்னஸ்க்கும் கவர்மெண்ட்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப், அதை பற்றி தான் நம்ம மெயினாக அந்த கான்செப்டில் இந்த சாப்டர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த கவர்மெண்ட் பாலிசிலாம் எதுக்கு வந்து சாதகமாகவோ இல்லை வந்து எதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜோ இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது பிஸ்னஸுக்கு. ஓகே, ஸோ கவர்மெண்ட் பாலிசி இம்போஸ்ட் ஆன் பிஸ்னஸுக்கு உள்ள முக்கியமான பாலிசிஸ் முக்கியமான டைப் ஆஃப் பாலிசிஸை பற்றி தான் நம்ம இதில் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். நாலு டைப் ஆஃப் பாலிசி இருக்குது, ரொம்பவே சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு டைட்டிலில் பார்த்தோன்னே ஒவ்வொரு பாலிசியோட டெஃபினேஷன் ஞாபகம் வந்துடும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவ் பாலிசி, ரெண்டாவது வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி, மூணாவது வந்து ரெகுலேட்டிவ் பாலிசி, ஃபோர்த்து வந்து ஃபெசிலிட்டிவ் ஆர் டெவலப்மெண்ட் பாலிசி. ஓகே, இந்த நாலு பாலிசி மட்டும்தான். ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி அப்படின்னா என்ன, சாரி ஃபஸ்ட்டு ப்ரொடக்டிவ் பாலிசியை பற்றி பார்ப்போம். ஸோ ப்ரொடக்டிவ் பாலிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து பிஸ்னஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதான் வந்து ப்ரொடக்டிவ் பாலிசி. பிஸ்னஸை இந்த பாலிசி வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ், அதனால தான் இந்த பாலிசி பேர் ப்ரொடக்டிவ் பாலிசி. எக்ஸாம்பிளாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் பாலிசி டியூரிங் மிட் 50s அண்ட் 80s restricted the entry of multinational corporation in India. மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகிறத வந்து ஒரு பாலிசி வந்து தடுத்துச்சு. ஓகேவா, ஓகே, அந்த பாலிசி தடுத்தனால தான் நிறையா மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து இந்தியாவுக்குள்ளே வரல. எதுக்காக? ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நம்ம நாட்டில் இந்தியாவில் ஒரு இருக்கிற ஃபார்ம்ஸ் எல்லாமே நல்லா ஓரளவு க்ரோ ஆகும். அந்த ஸ்டேஜ்லேயும் க்ரோ ஆகிட்டு இருக்கும் போது இவங்களை என்டர் பண்ண விட்டோம்னா இன்னும் வந்து டாமினேட் ஆயிரும் அப்படிங்கிறனால அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சாங்க. இது வந்து ப்ரொடக்டிவ் பாலிசி, ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொல்லலாம். ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி அப்படின்னா என்னென்னா ஸ்டாப், சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டாப் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, இது வந்து நமக்கு சரி வராது, நம்ம நேஷனுக்கும் இந்த பிஸ்னஸோட பாலிசிக்கும் வந்து நமக்கு சரிப்பட்டு வராது, அதனால நீங்கள் வந்து நின்றுருங்க, ஸ்டாப் அங்கேயே இருங்க, இல்லை நீங்கள் ஸ்டாப் பண்ண வேணாம், இது வந்து ஏதாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம், சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணால் நீங்கள் திரும்ப உங்கள் பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து இம்போர்ட் பண்ணுறது தான் இந்த பாலிசியோட முக்கியமான வேலை. இதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் பாலிசி. இதுக்கு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள் வந்து ஆல்கஹால் வந்து எங்கே பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பீகாரில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஆல்கஹால் வந்து பீகாரில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இந்த பிஸ்னஸே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க பீகாரில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிவ் பாலிசி. ரெகுலேட்டிவ்னா ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, தொடர்ந்து நடக்கணும், அது ரொம்ப கண்டினியூஸாக நடக்கணும்னா சில விஷயங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா செக்கிங் பாலிசின்னு சொல்லலாம். ஸோ அப்படி செக் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன சின்ன இது டிஸ்அட்வான்டேஜாக இல்லை அட்வான்டேஜ் வந்து லைட்டாக மினிமைஸ் பண்ணி ஒரு நேஷனை கரெக்டான பாதையில் கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த அதுக்கு தேவையான பாலிசிஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிவ் பாலிசி. ஸோ ஒரு பிஸ்னஸை கரெக்டாக அதோட வழியில் போக வைக்கணும், அதனால அதை வந்து நம்ம தொடர்ந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என்ன தான் நீங்கள் ஃப்ரீடம் கொடுத்தாலும் சரி அதை வந்து தொடர்ந்து செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலோட்டமாக எல்லாத்தோட மீனிங் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த மீனிங் தெரிஞ்சாலே போதும், நீங்கள் வந்து உள்ள விஷயங்களை நீங்கள் நீட்டாக படித்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ரெகுலேட்டிவ்னா செக்கிங், ரெஸ்ட்ரிக்டிவ்னா ஸ்டாப்பு, ப்ரொடக்டிவ்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு கடைசியாக இருக்கிறது ஃபெசிலிட்டி ஆர் டெவலப்மெண்ட் பாலிசி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறது, கடைசியாக வர்றது தான் டு ஹெல்ப். இந்த பாலிசி வந்து ஈஸியாக நீங்கள் ஹெல்ப் பண்ண அவங்க வச்சுக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஹெல்ப் பண்ணுற. ஸோ வந்து ரெகுலேட்டிவ் பாலிசிக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, எஸ்பிஐ, சிபி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி இல்லை பிஸ்னஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக இருக்குது. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிவ் அந்த இதை பற்றி பார்க்கணும் இல்லை டெவலப்மெண்ட்டை பற்றி பார்க்கணும்னா ஹெல்ப் பண்ணுறது, ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கோ இல்லை பர்டிகுலர் பிஸ்னஸ்க்கோ இல்லை மொத்த பிஸ்னஸ் இல்லை மொத்த பிஸ்னஸோ இல்லை மொத்த இண்டஸ்ட்ரிக்கோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரக்கூடிய பாலிசி எல்லாமே டெவலப்மெண்ட் பாலிசி. ஓகேவா, ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம் எல்லாமே. இது வந்து என்ன பண்ணோம்னா ப்ராசஸை வந்து ஒரு பிஸ்னஸோட ப்ராசஸை வந்து குயிக்காக ப்ராசஸ் ஆகும், குயிக் ப்ராசஸிங் சொல்லலாம், ப்ராசஸ் குயிக்லி. ஓகேவா, அதுக்கு வந்து இந்த பாலிசி வந்து யூஸ் ஆகும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ
அப்படின்னா மீடியம் ஸ்மால் ஸ்கேல் மீடியம் என்டர்பிரைசஸ் அதான் எம்என்சி எம்எஸ்எம்இ அதோட மீனிங். ஓகே, இந்த நாலு பாலிசி தான் மெயினான பாலிசியாக வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான பாலிசி. ப்ரொடக்டிவ் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்டாப் பண்ணுறது, ரெகுலேட்டிவ் வந்து ரெகுலேட் பண்ணி கரெக்டாக கொண்டு போவோம் அந்த பிஸ்னஸை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபெசிலிட்டிவ் பாலிசி. இந்த நாலு பாலிசியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்கனாமிக் சேஞ்ச் ப்ராசஸை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதில் உள்ள ரெகுலரைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், அதை பற்றி நம்ம ஒவ்வொரு ரேட்டிங்காக தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.